Good evening, friends. This is your Jawahar welcoming you to a short lecture, 5-minute lecture on a topic that appeared as a news or an editorial in Tamil or English daily. This is from a former civil servant to the civil servant aspirants. Well, today we will discuss about the Regional Comprehensive Economic Partnership, Shata Sunna RCEP, RCEP. Okay, Tamil la sonnumna மண்டல விரிவான பொருளாதார கூட்டமைப்பு அப்படின்னு சொல்லலாம். இட் ஷுட் பி நோன் அஸ் அ எஃப்டிஏ. எஃப்டிஏனா ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட், அதாவது தடையற்ற வணிகம் அப்படின்னு சொல்றதை விட கட்டற்ற வணிகம். கட் என்றால் சீம்லெஸ் ட்ரேட் டு பி கண்டக்டட் பிட்வீன் த டூ கண்ட்ரிஸ் ஸோ தட் தெர் ஆர் நோ ரெஸ்ட்ரிக்ஷன் பிட்வீன் தெம் ஆர் வாட் எவர் தி ரெஸ்ட்ரிக்ஷன் தட் நீட் டு பி டன் that will be arranged prior in such a way that there are no restriction as and when the economy is progressing. இது வந்து குளோபல் டெவலப்மெண்ட் செயினில் எல்லா இடத்துலையும் ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. ஆக இதை பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவில் ஷார்ட்லி மென்ஷன் தட் ஆர்செப்டில் இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை என்ன, ஏன் இந்தியாவில் இது வந்து அதனுடைய பார்ட்டிசிபேட் பண்ண முடியல, ஏன் கையெழுத்து போட முடியல அப்படிங்கிற நியாயமான காரணங்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். நேற்றைய ஹிந்து எடிட்டோரியல் பார்க்கும்போது என் பியூட்டிஃபுல் ஆர்டிக்கல் ஹஸ் பின் ரிட்டன், அதை பற்றி ரொம்ப ஷார்ட்டாக சொல்கிறேன். அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த ஆர்செப் அப்படிங்கிறது வந்து சேருவதால் ரெண்டு விதமான ஒப்பீனியன் வந்தது. அதாவது இந்தியாவுடைய பொருளாதாரம் பொதுவாக எதை பேஸ் பண்ணிக்கிட்டால் ரெண்டு முக்கியமான ஃபேக்டர் மறக்கக்கூடாது. ஒன்று வந்து மேனுஃபேக்சரிங் செக்டர், ரெண்டாவது ஏற்றுமதி. ஸோ தி இண்டியன் எக்கானமி எஃப் அட் ஆல் வாண்ட் டு ஃப்ளரிஷ், வாண்ட் டு யூனோ கோ டு நியூ பெட்டர் ஹைட், தென் இட் ஹேஸ் டு திஸ் மேனுஃபேக்சரிங் செக்டர் ஹேஸ் டு எக்ஸ்பேண்ட். இட் ஹஸ் பிகம் தி மேனுஃபேக்சரிங் பவர் ஹவுஸ் ஆஃப் த வேர்ல்ட். அண்ட் நம்பர் டூ, ஆட்டோமேட்டிக்கலி தி எக்ஸ்போர்ட்ஸ் ஹாவ் டு இம்ப்ரூவ். ஆக மேனுஃபேக்சரிங் செக்டர் வளர்ச்சியும் எக்ஸ்போர்ட் வளர்ச்சியும் இன்றைக்கு பொருளாதாரத்தை முன்னெடுத்து செல்லுகின்ற மிக முக்கியமான காரணிகள். அஃப்கோர்ஸ் மற்றதெல்லாம் இருக்குது, இது ரொம்ப முக்கியமானது. ஆக இதுக்கு வந்து இந்த ஆர்செப் அப்படின்னு சொல்லப்படுகின்ற இந்த ஏசியான் கண்ட்ரியோட 6 கண்ட்ரிகள், இந்தியா, சைனா, நியூசிலாண்ட், ஆஸ்திரேலியா, ஜப்பான், அப்புறமா சவுத் கொரியா, இந்த 16 கண்ட்ரிகளை ஒருங்கிணைந்து ஒரு ட்ரேட் பேக்ட் ஏற்படுத்தும் போது நம்ம அதனால் சைன் பண்ண முடியல. அதை சைன் பண்ணுறதுக்கு வேண்டிய ஏற்பாடுகளை பண்ணி இருந்திருக்கணும். நம்ம அது ஒருவேளை இது ஒரு பொருளாதார வளர்ச்சிக்கு நமக்கு கிடைக்கின்ற ஒரு வாய்ப்பை நழுவிட்டோமா அப்படிங்கிற கேள்விகள் வந்தது. ஆனால் அதை வெரிஃபை பண்ணி பார்க்கும்போது நேற்று அவருடைய எழுதின ஆர்டிக்கலில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நல்ல கருத்துக்கள் முன் வச்சிருக்காரு. சிம்ப்ளி பிகாஸ் ஒரு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் இருப்பதுனாலே ஒரு நாட்டினுடைய பொருளாதாரம் வளர்ந்து விடாது. அப்படி பார்க்க போனால் எவ்வளோ ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டில் இந்தியா சைன் பண்ணியிருக்காங்க. அப்படி சைன் பண்ணதில் பல நேரங்களில் எதிர்பார்த்த அளவிற்கு இரண்டு நாடுகளிலேயே பெரிய வணிக போக்குவரத்து ஒரு மேனுஃபேக்சரிங் அதிகமானதாக இல்லை. என்ன காரணம் அப்படின்னு போய் பார்த்தோம்னா அதுக்கு வேறு காரணங்கள் உண்டு. சிம்பிளி பிகாஸ் டாரிஃப் அலோன் இஸ் நாட் அ பேரியர், அதாவது ஒரு பொருள் இங்கேருந்து வெளியில் போகும்போது அந்த கண்ட்ரி போடப்படுகின்ற அவங்க லெவி பண்ணக்கூடிய டாரிஃப் டாக்ஸஸ், அதே மாதிரி அங்கேருந்து நாம் இறக்குமதி செய்யும்போது அந்த பொருளின் மீது நாம் விதிக்கின்ற வரி, இது மட்டுமே அந்த அங்கே ஒரு என்விரான்மெண்ட், ஒரு சூழல், அது மிக முக்கியமானது. ஒரு தொழில் துவங்கும் போது அந்த தொழில் துவங்குவதற்கு தேவையான வசதிகள், அங்கே இருக்கின்ற தொழிலாளர்கள் கிடைக்கிறார்களா, ஸ்கில்டு லேபர்ஸ் இருக்காங்களா, அங்கேருந்து அமைப்புகள் ஒரு மூமெண்ட் பண்ணுறதுக்கு எளிதாக இருக்கா, அந்த நாட்டினுடைய லேண்ட் ஆர்டர் எப்படி இருக்குது, அமைப்புகள் இது மாதிரி பல்வேறு விதமான, அதாவது பை ரோடு கனெக்டிவிட்டி என்ன, ஏர் கனெக்டிவிட்டி என்ன, டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி எப்படி இருக்குது, லாஜிஸ்டிக்ஸ் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எப்படி அந்த கண்ட்ரியில் இருக்குது, அதே மாதிரி அங்கேருந்து அந்த பொருளுக்குரிய இன்லேண்டில் அவங்களுக்கு இருக்கக்கூடிய டிமாண்டு, இதையெல்லாம் வைத்து தான் பார்க்க முடியும். தவிர மியர்லி பிகாஸ் ஆஃப் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் சைன் போட்டதுனால் மட்டும் இந்தியாவுக்கு லாஸ் வந்துருச்சுன்னு சொல்கிறது ஏற்புடையது அல்ல அப்படிங்கிறது மிக தெளிவாக எழுதியிருக்கிறார். அது பல கருத்துக்களை, ஏனென்றால் ஒரு சிவில் சர்வீஸ் ஆஸ்பிரண்ட்டுங்கிற முறையில் வி ஷுட் நார்மலி ஃபோக்கஸ் ஆன் ஃபேக்ட்ஸ் ரிலேட்டிங் டு ப்ரிலிமினரி, பட் மெயின் எக்ஸாமினேஷன் வரும்போது இது போன்ற இடத்துல ப்ளஸ் அண்ட் மைனஸ் இதனுடைய இது வந்து ஏற்பதனால் என்ன நன்மை, அதை ஏற்காத என்ன நன்மை நமக்கு விளைய போகிறது என்பதையும் வே ஃபார்வர்ட் வே அஹெட்
அதாவது முன்னெடுத்து செல்வதற்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிற நம்முடைய வாட் இஸ் அவர் டேக், நம்முடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்ல வேண்டி வரும். அப்படி வரும்போது இந்த ஆர்செப் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட் விச் மே கம் அப் ஃபார் அவர் எக்ஸாமினேஷன். ஸோ டூ கான்சென்ட்ரேட் ஆன் திஸ். இந்த ஆர்செப் அப்படிங்கிறது நம்ம 16 நாடுகள் ஒரு கோஆபரேஷன் பண்ணியிருந்து இந்தியாவுக்கு லாபம் கிடைக்குமா அப்படின்னா எஸ் கிடைத்திருக்க நிறைய வாய்ப்புகள் உண்டு. ஆனால் இன்றைய சூழலில் இந்தியா அதில் கையெழுத்திட்டு விடாமல் இருந்ததுதான் நல்லது அப்படிங்கிறது எல்லாம் நாம் முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணோம், எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க. பின்னாடி ஒரு கிரிட்டிசிசம் வந்தது, இதுக்கு வேண்டிய முன்னேற்பாடுகளை எல்லாம் நீங்கள் 2013 துவங்கி பண்ணியிருந்தீர்களால் இன்றைக்கி நீங்கள் செய்திருக்கலாம். நீங்கள் போட்டிருக்கிற 2013 என்ன நீங்கள் ஒரு என்னென்ன ஃபினான்ஷியல் அண்ட் நான் ஃபினான்ஷியல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் என்ன வச்சுருந்தீங்களோ அதை இன்னைக்கு முறைப்படுத்த வேண்டும் என்ற அந்த அமைப்பு ஏற்றுக்கொள்ளுமானால் கொள்ள வைத்தீர்களானால் இது லாபகரமாக இருக்கும். கண்டிப்பாக இந்தியா வந்து அதுக்கு வேண்டிய ஏற்பாடுகளை ஒரு பக்கம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. பட் இன்றைக்கு போகிறது உடனடியாக சரியில்லை அப்படின்னு. நேற்று அவருடைய ஆர்டிக்கல் பார்க்கும்போது வெறுமனே ஒரு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போடுவதனால் மட்டும் ஒரு கண்ட்ரிக்கு முழுமையாக லாபம் கிடைத்து விடுமா என்றால் கிடைக்காது என்பதற்கு பல காரணிகளையும் அவர் காரணங்களையும் விளக்குகிறார். அந்த வகையில் பார்க்கும்போது இந்த ஆர்செப் அப்படிங்கிறத வந்து ஒரு வகையில் இன்றைக்கு கையெழுத்து போடாமல் இருப்பது நியாயம் இருக்குது. பட் இன்னும் கையெழுத்து போடுவதற்கு தேவையான மாற்றங்களை கொண்டு வர வேண்டிய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். அப்படி ஒரு ஃப்ரீ ட்ரேடில் கையெழுத்து போடாதனால எல்லாமே போயிடுச்சு, இதனால தான் பொருளாதார வளர்ச்சி ஏற்படலை அப்படின்னு சொல்கிறதும் சரியில்லை. ஸோ பொருளாதார வளர்ச்சி பற்றி இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். அன்டில் தென் குட் பை, குட் ஈவினிங்.